யோசிப்பது உடம்பா மூளையா? மூளையில இருந்து யோசனை வருது. கண்கள் வந்து பார்க்கறதுக்கு உபயோகப்படுது, கைகள் எழுதுவதற்கு உபயோகப்படுது, வாய் பேசுவதற்கு உபயோகப்படுகிறது. அத போல மூளை என்ன பண்ணுது? மனத்திலிருந்து நினைவுகளை செதற ஃபிளாஷ். இதுக்கு என்ன சொல்றாங்க இவங்க? சிற்றறிவுன்றாங்க, குறுகிய அறிவு, சுட்டறிவு. இது எப்படி அறியப்பட்டது? சுட்டி சுட்டி அறியப்பட்டது. இத நான் அவரை பார்க்கறேன், குருவை பார்க்கறேன், நான் இப்ப ஒரு சதாசிவத்தை பார்க்கறேன். சதாசிவத்தை பார்க்கும்போது கண் உபயோகப்பட்டு நான் சதாசிவத்தை பார்க்கிறேன், குருவை பார்க்கிறேன். ரெண்டு மூணு எண்ணங்கள்ல கரெக்டா அடையாளப்படுத்திக்கிட்டு உள்ளேந்து எலக்ட்ரிசிட்டி போல ஃபிளாஷ், ஃபிளாஷ் மெமரி போல கண்கள் உபயோகப்படுகிறது பார்ப்பதற்கு. மூளை எண்ண சிதறல் அங்கு ஏற்படுகிறது. ஆனால் மூளை தூக்கத்துல ஒண்ணும் காணும், தலைக்குள்ளேந்துதான் எண்ணம் செயல்படுதான்னு பார்த்தா அதுவும் தெரியல. காலில் அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க, காலில் வலிக்குது, கால் வலிய ஒட்டு மொத்தமா மனம் ஃபீல் பண்ணுது இல்லையா? எண்ணமா ஃபீல் பண்றோம், ரொம்ப வலிக்குதுங்க. டாக்டர் கிட்ட போனா ரைட் லெக் ரொம்ப வலிக்குதுங்க, லெஃப்ட் லெக் ரொம்ப வலிக்குதுங்க. சிந்திப்பதற்கு உபயோகப்படுவதற்காக ஒரு லேம்ப் போஸ்ட் போல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல உயிர் இருக்கு, சுவாசம் இருக்கு. அந்த உயிர், சுவாசம், உடல் மூன்று பொருளையும் வைத்து கொண்டு எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன, நினைப்பு மரப்புகளாக. கரெக்டா? ஒரு செகண்ட் நம்மளை பத்தி நினைக்கிறோங்க, அப்புறம் பையன் அப்படி போறான், பையன் போயிட்டு வந்த நேத்துக்கு அப்படின்றோம், தப்பு புரியுதா? அவங்ககிட்ட ஒரு கனெக்டிவிட்டி, அவன் ஏதோ பதில் சொல்றான், இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கு. சரி, இப்படி வந்து பகுத்து அறிஞ்சு 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 பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு இயக்கம்தான் இருக்கு, புத்தி. கரெக்டா? பையன் கூட எதிர்க்க போவான், ஆனா நீங்க வேறு வெளியே மூழ்கிருப்பீங்க, டப்புன்னு அதுக்கு போயிடும். கரெக்டா? மனம், புத்தி, அங்க போய் அதை பத்தி பேசுவோம். இப்படி வந்து இப்படி இருக்கிற இந்த இது இப்போ வந்து நான் பேசுறது எதை பத்தி எல்லாம் சொல்றேன்? இந்த நனவு நிலையை பத்தி மட்டும் சொல்றேன். கரெக்டுங்களா? ஒரே ஒரு டோரு, மூணு டோரு, மூணு விதமான நிலைகளுக்கு ஆட்படுறது இந்த சரீரம். இந்த சரீரம் இப்ப விழிச்சிருக்கு, விழிச்சிருக்கிறதுக்கு உடம்ப நம்ம வந்து திங்கரா நினைச்சிட்டோம், யோசிப்பவனா நினைச்சிருக்கோம், நினைப்பவரா நினைக்கிறோம், வாழ்பவரா நினைக்கிறோம். நீ பண்ற செய்க சரியா இருக்கா அப்படின்னு யாராவது திட்டினாங்கன்னா யார் அவமானப்படுறாங்க? உள்ள ஒரு எண்ணம் தாக்கப்படுகிறது. அங்க தாக்கப்படுற இடம் எங்க? புத்தியில நான் வச்சிருக்கிற வேல்யூ. கரெக்டா? இதே எண்ணங்களால நான் என்ன பண்றேன்? இந்த பொய் உடலை வச்சுக்கிட்டு இது சாக்குங்க, இந்த லேப்டாப்ல இதெல்லாம் இந்த மானிட்டர் எல்லாம் சாக்குங்க. லேப்டாப் எப்படி ஒர்க் பண்றது? சாப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கும், அது ஒரு மதர் போர்டு, அவ்வளவுதான், சர்க்கியூட் போர்டு. அதை அப்படி வைப்பான், வச்சுட்டு அதை சீல் பண்ணி மொபைலும் இது எல்லாம் அப்படிதானே வேலை பண்ணுறது. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உலகத்தை எங்க வேணா கண்டக்ட் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் கண்டக்ட் பண்ணலாம், இதுலயும் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு வீடியோ கால் போடலாம். மொபைல் போன் மாதிரியே நம்ம நனவு நிலை உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மாத்திரம் இருந்ததுன்னா எங்கேந்தோ தாட்ஸ் வந்து 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 போகுது, அதுல சில தாட்ஸை எடுத்து கையாளுகின்றோம் பகுத்தறிவு மூலமா. கரெக்டா? சில சமயம் வந்து இது வேண்டாம்ப்பா, இந்த லாட்டு வேண்டாம், இந்த லாட்டுல கொஞ்ச நேரம் சுத்துவோம், இதை பண்ணுவோம். அதாவது டாக்டர் படிப்பு படிச்சா டாக்டர் தாட்ஸ், அதே சர்க்கியூட் போர்டில் இன்ஜினியரிங் தாட்ஸ் கொடுத்தா என்ஜினியர் அவர். கரெக்டுங்களா? நம்பிக்கை மயமான தாட்ஸ் வச்சுக்கிட்டா நம்பிக்கை மயமானவர், ஆன்மீகம் பண்றவர். இல்ல கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு தாட்ஸ் ஒரு செட்டை பதிச்சிருந்தா அதுல நம்பிக்கை மயமா இருந்ததுன்னா அதே போஸ்டுக்கு. வெறும் நனவு நிலையில மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்பேற்பட்ட பெரிய லேம்ப் போஸ்ட் மாதிரி எழுந்து விவகரிக்கிற ஒரு மொபைல் போன் மாதிரி இருக்கிற ஒரு தன்மை கொண்ட ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லை. மொபைல் என்னைக்குமே ஜடம், செத்தது. டிஜிட்டல் சிக்னல்ஸ்னால, சேட்டலைட்னால, டவர்னால, சிக்னல் டவர்னால 770 கோடி மக்களோடையும் பேசலாம் ஒரு போன்ல இருந்து. எல்லாருக்கும் அதே 10 நம்பர் கண்ட்ரி கோட் போடணும், அவ்வளவுதான்.
இன்ஸ்டண்டா கனெக்ட் ஆறோம். நாம் யார், என்னுடைய எண்ணத்தில் இங்கு எனக்கு என்னன்னோ சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த நம்பிக்கைகள் தான் ஆன்மீகம். அதுவும் வெளில இருந்து எடுக்கப்பட்டது, கரெக்டா? அவங்க சொல்லி கொடுத்ததுலாம் என்னங்க, வெளில அதுதான் பாவம் சாமி, நம்ம குலதெய்வம் பா, கும்பிட்டுக்கோ, பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, எப்படி இருந்துக்கோ, அப்படி இருந்துக்கோ. அடிப்படையில் சிந்தனையே உடல் பண்ணலைன்னு போது அத மனம்னு ஒரு வேற ஒரு பேர் கொடுக்கறோம். இந்த மொபைல் கேஸ் போயிடுச்சுன்னா என்ன சொல்றோம், நம்ம உள்ள போன் அடிக்குதுங்க ஆனா என்னால பேச முடியலீங்க அப்படின்னா, கேஸ் தான் ரிப்பேரு, வேற மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படியே சர்க்யூட் போர்டு எடுத்து அதுக்குள்ள போட்டு இதை கொடுத்துறோம். அந்த போர்டுக்குள்ள நீங்க என்ன சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ் இருக்கோ, வாட்ஸ்அப் இருக்கோ, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இருக்கோ, எல்லா குறிப்புகள் அத்தனை மொபைல் அப்படியே வேற ஒரு மொபைல் கேஸில் வருது, வேற ஒரு கேஸில் வருது. நனவு நிலையில, அதாவது மொபைல் கேஸ், மொபைல் என்ன பண்றோம், ஆன்லைன்ல எப்ப பாரு வச்சிருந்தோம்னா, இன்டர்நெட் கனெக்ஷன், டேட்டா கனெக்ஷன்ல எப்ப பாரு, நீங்க கொஞ்சம் ரோமிங் டேட்டான்னு போட்டு எப்ப பாரு வச்சிருந்தீங்கன்னா, எப்ப பாரு நீங்க எதை வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம், யூடியூப் ஓபன் பண்ணிக்கலாம், படம் பார்க்கணும்னா பார்க்கலாம், பாட்டு கேட்கணும்னா கேட்கலாம், கூகுள் பேல பணம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், வாங்கணும்னா வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ண முடியுது இல்ல. விவகாரம் அத்தனையும் பண்ண முடியுது, ஆனா உயிர் கிடையாது, தனியா உடம்பு கிடையாது. உடம்புக்கு பதிலா இது கேஸ், சிம் கார்டு, மெமரி கார்டு, ஆன்லைன்ல உயிர் போல இன்டர்நெட் கனெக்ஷனு. இப்போ உங்களுக்கு வர எண்ணங்கள் உங்க உடம்பு யோசிக்கல, நம்மளுக்கு வர எண்ணங்களே நம்ம உடம்பு யோசிக்கலைங்க. எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது அப்படின்னா யோசிக்க, இது யோசிக்கல அப்படின்னா யோசிப்பவர் யார், யோசிக்கிற யோசிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம், இன்ஸ்ட்ருமெண்ட். மொபைல், மொபைல் இல்லைன்னா நீங்க சிக்னல் ரிசீவ் பண்ண முடியாது, கால் ரிசீவ் பண்ண முடியாது. சிம் போடலன்னா நீங்க வந்து இன்வெர்ட் கால் வராது, அவுட்டர் கால் போட முடியாது. அத போல இங்க நினப்பு மறப்பு எங்கிருந்து வருது, சிக்னல் எங்கிருந்து வருது, சேட்டலைட்ல இருந்து வருது. சேட்டலைட்டுக்கு எங்கிருந்து போகுது, அமெரிக்கால உங்க பையன் இருக்கான் வச்சுக்கிட்டேன், உங்க பொண்ணு இருக்கா, யாரோ உறவுக்காரங்க இருக்காங்க, அங்கேருந்து பேசணும்னா அவங்க அங்கேருந்து அப்படி அடிக்கிறாங்க, போன் அடிக்கிறாங்க, உங்களுக்கு நேரம் அங்கே போகுது, வானத்தில் போகுது, சேட்டலைட்டுக்கு போகுது, சேட்டலைட்லேருந்து உங்கள் ஃபோனும் அடிக்குது உடனே. அப்படின்னா எங்கே இருக்கு, புது வெளியில் இருக்கா இல்லையா? அதை போல இங்கே வந்து நம்மளுடைய இந்த பெரிய போராணம் பண்ண 63 நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, அட இந்த மனமே வந்துட்டு போறாளுதா, நீங்க எந்த கம்பெனியினுடைய போனை வச்சிருக்கீங்களோ அந்த போன் கம்பெனி ஏதோ கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க பிராண்ட், உங்க சிம் கார்டு, அந்த கம்பெனி என்னமோ டவுன், 2 மணி நேரமா வேலை பண்ணல. ஸோ அந்த கம்பெனியிலேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு அடிக்கிற கால்ஸ் எதுவுமே சேட்டலைட்ல அப்வர்ட் லிங்காக ஃபாரினுக்கும் போகல, வித்தின் இந்தியாவும் எங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போய்க்கல. அதை போலையும் இருக்குல்ல, அதை போல வேற இருந்த மரம் போல ஆழ்ந்த வர்க்கத்தில் போய் கிடக்கும், திருப்பி எழுந்துட்டு இதுதான் நான், இதுதான் நான், இதுதான் நான்னு இதுக்கு பேர் சேர்க்கறதுக்கும் புகழ் சேர்க்கறதுக்கும் சந்தோஷம் சேர்க்கறதுக்கும் பண்றோம். அதை பண்ண வைக்கிறதே திருப்பி திருப்பி எண்ணங்கள், எண்ணங்கள்லயே அந்த பகுத்தறிஞ்சு அந்த உணர்ச்சி மயமா, உணர்ச்சி மயமா அனுபவமா அனுபவிப்பவன் யார்? நாக்கு மூலமா ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க, எடுத்து சாப்பிடுறீங்க, நாக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுது, நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, மனம் நல்லா இருக்கு, எல்லாம் சொல்லுது. பட் நாக்கு வழியா சாப்பிடப்படுகிறதே தவிர அறிவா தானே சாப்பிடுறோம், பொருள் உடம்புக்கு போதுங்க, சாப்பிட்ட இனிப்பு சுவையை அனுபவிக்க ஊடகமாக பயன்படுவது உடம்பு, நாக்கு மூலமாக, வயிறு மூலமாக செரிமானமாயி. ஆனா அறிவுல சுவைப்பவன் யாரு? புத்தியில தானே சுவைக்கிறீங்க, ஸ்வீட் எங்க சுவைக்கிறீங்க, ஒவ்வொரு அனுபவத்தையும் எங்க சுவைக்கிறீங்க, அனுபவங்கள் எங்கு சுவைக்கப்படுகின்றன? ஆனா அந்த அனுபவம் சுவைக்கப்படுற இடமான புத்தி, அதுக்கு கீழே எண்ணமயமா இருக்கிற செட்டு செட்டா இருக்கிற குரூப் குரூப்பா இருக்கிற பகுத்தறிஞ்சு உணர்ச்சிகளோட எல்லாம் நிறைய ஃபைலு, எப்படி வந்து உங்களுக்குன்னு ஒரு 10 நம்பர் இருக்கோ போட்டு ஒரு மொபைல் நம்பர் இருக்கோ, அது 770 கோடி மக்கள்ல உங்க நம்பர் தனி நம்பர், மீதி உங்களத தவிர்த்து மீதி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நீங்களும் அவங்க அத்தனை பேரையும் கான்டாக்ட் பண்ணலாம், கரெக்டா? பணமும் சார்ஜும் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஏன்னா கனெக்ஷனும் இருக்கு. அத போல ஒட்டு மொத்தமா
இங்க வந்து ஒரு மாயாஜால வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நடத்துபவன் எவன், நடத்துனர் யார், டைரக்டர் யார், இதத்தான் வந்து இவர் வந்து அற்புதமாக ரமண மகரிஷி நம்ம கதையை நாமாக ஆணாக பெண்ணாக இன்பமாக வாழ்பவராக துன்பம் அனுபவிப்பவராக நல்லவராக கெட்டவராக மேன்மையானவர் கீழ்மையானவராக பண்பாளராக பண்பில்லாதவராக நாத்திகராக ஆத்திகராக இத்தனை பேர் இருக்கட்டும் பா, முதல்ல ஆணியா இருப்பா. கரெக்டா? சிக்னல ஒரு கம்பெனி பிடிச்சதுனால அதுக்கு வந்து அது பேரு, அந்த கம்பெனி பேரு, அந்த கம்பெனி போனு. பட் சிக்னல் எல்லாம் ஒண்ணுதானே, சிக்னல் எல்லாம் ஒண்ணுதானங்க, எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுதானங்க. நீங்க வச்சிருக்கிற ஏதோ அளவு அபிமானம் பாசம் அந்த எண்ணத்து மேல, உங்க மகன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஏதோ வருது. ஃபுல்லா அவனோட வாழ்ந்த வாழ்கின்ற அத்தனை உணர்ச்சிகளும் அப்படியே பாசமயமாக இருக்கின்றது. இருக்கா இல்லையா? சத்தியமா இருக்கா இல்லையா? ஆனா இந்த சத்தியத்தன்மையும் வந்து வந்து போகுத. அப்படின்னா உண்மையில யாரு? இது வெறும் நனவு நிலை விஷயமா இருக்கேன்,